தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகர் தான் சிவகுமார் இவரை நடிகர் சிவகுமார் அப்படின்னு சொல்றதை விட நடிகர்கள் சூர்யா கார்த்தி அவர்களோட அப்பா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு செல்போன் அப்படின்னாவே பிடிக்காது போல ஏன்னு பார்த்தீங்கன்னா போற எல்லாம் செல்போனை தட்டி விடுறதே வழக்கம் ஏற்கனவே ஒரு இளைஞரோட செல்போனை தட்டிவிட்டு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு இப்போ அதை தொடர்ந்து திரும்பவும் ஒருத்தரோட செல்போனை தட்டிவிட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காரு ஏற்கனவே மதுரையில் நடந்த ஒரு கருத்தரிப்பு மையத்தோட திறப்பு விழாவுக்கு நடிகர் சிவகுமாருக்கு சீஃப் கெஸ்டா அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு அந்த அழைப்பையும் ஏற்று அந்த கருத்தரிப்பு மையத்தோட திறப்பு விழாவுக்கு நடிகர் சிவகுமார் போயிருக்காரு போன இடத்துல ரிப்பன் கட் பண்ணும் போது ஒரு இளைஞர் நடிகர் சிவகுமாரோட நின்று செல்ஃபி எடுக்க போயின்னு அப்போ அதை கவனிச்ச சிவகுமார் அந்த இளைஞரோட செல்போனை ரொம்பவே ஆவேசமா தட்டி விட்டாரு அந்த செல்போனும் கீழே விழுந்து சுக்குநூரா உடஞ்சது இவர் செஞ்ச இந்த செயல்னால ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே முக சொொலிக்க வச்சது அது மட்டும் இல்லாம இவர் மேல இருந்த மரியாதையும் குறைஞ்சது அதிகப்படியான விமர்சனங்கள் வந்தனால நடிகர் சிவகுமார் அவர் தரப்புல இருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டார் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் செஞ்சது தவறு தான் நானும் ஒரு மனுஷன் தானே போகிற இடங்களில் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நான் செஞ்ச இந்த செயலுக்கு ஐ எம் வெரி சாரி அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டாரு அதை தொடர்ந்து அந்த இளைஞருக்கு புதுசாக ஒரு செல்போனையும் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நடிகர் சிவகுமாரை வச்சு பல மீம்ஸும் பல ட்ரோல்ஸும் உருவாகுச்சு சரி தெரியாம தான் தட்டி விட்டுருப்பார் போல அப்படின்னு நினைச்சா இப்போ நடிகர் சிவகுமார் திரும்பவும் அதே மாதிரி ஒருத்தரோட செல்போனை தட்டி விட்டுருக்காரு நடிகர் சிவகுமார் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போயிருக்காரு போன இடத்துல இவரோட நின்று ஒரு செல்ஃபி எடுக்க ஒருத்தர் பின்னாடியே பின்தொடர்ந்து வராரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டே வந்த சிவகுமார் ரொம்பவே கேஷுவலா பின்னாடி கூட திரும்பாம பின்னாடி செல்ஃபி எடுக்க வந்தவரோட செல்போனை அலேக்க தட்டி விட்டுறாரு இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது இவர் செஞ்ச இந்த செயல்னால அங்க உள்ளவங்களையும் எல்லாருமே முக சொலிக்க வச்சிருக்கு இப்போ நடிகர் சிவகுமார் மேல பல தரப்புல இருந்தும் பல விமர்சனங்கள் எழுந்துட்டு வந்துட்டு இந்த நிலையில சிவகுமாரோட மருமகளான அதாவது சூர்யாவோட மனைவியான ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தன்னோட மாமா செஞ்சது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவரு முதல் முறையா செல்போனை தட்டி விடும் போது தெரியாம தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் நாங்க எல்லாரும் அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணோம் ஆனா அவர் திரும்பவும் அதே செயலை செஞ்சது ரொம்பவே வருத்தம் அளிக்குது எதனால திரும்பவும் இது மாதிரி செஞ்சாரு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவே இல்ல அவருக்கு அது பிடிக்காட்டி தன்னோட வாயால சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு செல்போனை இப்படி தட்டி விட்டது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு நடிகை ஜோதிகா தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சிவகுமார் செஞ்ச இந்த செயல் பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்